முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் எந்த சலுகையும் விருந்தோம்பலும் அளிக்கவில்லை என்று சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் சிங்கப்பூர் வருகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால்ட் கியாமின் கேள்விக்கு பாலகிருஷ்ணன் நேற்று எழுத்துப்பூர்வமாக இந்த பதிலினை வழங்கியுள்ளார். பொதுவாக சிங்கப்பூர் அரசாங்கம் முன்னாள் அரசு தலைவர்கள் அல்லது தலைவர்களுக்கு சலுகைகள் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றை வழங்குவதில்லை. இதன் அடிப்படையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எவ்வித சலுகைகளோ விருந்தோம்பல் வழங்கவில்லை என்று பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மாணவர்களுக்கு இலவச பயிற்சி புத்தகங்களை வழங்குவதில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கமைய நிதியினை ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கைக்கான பயிற்சி புத்தகங்களை அரசு அச்சக திணைக்களத்தினால் அச்சிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாடா புத்தகங்களை அச்சிடுவதற்காக இந்தியாவிலிருந்து மை மற்றும் காகிதம் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.